ஒன்பதாம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் கனமொழி பயிற்சி 1.1 ஒன்றாவது கணக்குக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வியை படிக்கலாம். பின்வருவனவற்றில் எவை கணங்களாகும் அப்படிங்கிறது கேள்வி. இதில் 4 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம எப்படி கணங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நம்ம டெஃபினிஷன்லேயே படிச்சிருக்கிறோம், கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 4 இதுவுமே நன்கு வரையறுக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்னு வச்சு நம்ம கணமாக இல்லையான்னு சொல்லிடலாம். முதல்ல இது பார்க்கலாம். 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. பகா எண்கள் அப்படின்ற வார்த்தை நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. 2 காரணிகள் மட்டும் பெற்றிருக்கிற எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா 2, 3, 5, 7 இப்படி போயிட்டே இருக்கும் பகா எண்கள். இதை யாரை கேட்டாலும் இந்த மாதிரியான ஆன்சர் தான் சொல்லுவாங்க, 2, 3, 5, 7 அப்படிங்கிறதுனால இந்த தொகுப்பு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு ஒரு கணம். அடுத்து 2வது, இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வந்தர்கள் அப்படின்ற வார்த்தை நன்கு வரையறுக்கப்படவில்லை. எவ்வளவு பணம் வச்சுருந்தா அவங்க செல்வந்தர்கள் அப்படின்ற வரையறை இல்லை. அதுவும் இல்லாமல் செல்வந்தர் அப்படின்ட்டு இப்போ பணம் வச்சுருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் ஃபுல்லாகவுமே போயிடும். அப்போது அது செல்வந்தருங்கிற இது நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தொகுப்பாக இல்லை. எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாலும் அந்த வரையறை கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த செல்வந்தர் அப்படின்ற வார்த்தை ஒருத்தரை பொறுத்து நிலையானதாக இருப்பதில்லை, அதனால் இது கணம் இல்லை. செல்வந்தருங்கிறது ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே கூட இருப்பாங்க, அதனால் இது கணம் இல்லை. அடுத்து 3வதா, இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஆறுகள் அப்படின்ற வார்த்தை நன்கு வரையறுக்கப்பட்டிருக்குது. நீர்நிலைகள் ஒவ்வொன்றுக்கும் வரையறை செஞ்சுருக்காங்க. குளம், குட்டை, ஆறு, ஏரி இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையையும் நன்கு வரையறுத்திருக்காங்க. நீண்ட நெடுதூரம் பயணித்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது ஆறுகள். உதாரணமாக நம்ம காவிரி, தாமிரபரணி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எனவே இது கணமாக இருக்கும். இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு ஒரு கணம். 4வது கேள்வி, வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. வளைகோல் பந்தாட்டம் ஹாக்கியை நன்றாக விளையாடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இந்த வார்த்தை நன்கு வரையறுக்கப்படவில்லை. நன்றாக விளையாடும் வீரர் அப்படின்ற வார்த்தை காலத்தை பொறுத்து மாறுபடும். அதே போல் விளையாடும் ஆட்டங்களை பொறுத்தும் மாறுபடும். ஒரு விளையாட்டில் நல்லா விளையாடக்கூடியவங்க அடுத்த விளையாட்டில் நன்றாக விளையாடாத வீரராகவும் இருப்பாங்க, அதனால் இது நன்கு வரையறுக்கப்பட்டதாக இல்லை. எனவே இது கணமாக இருக்காது, கணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி 4 இது கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்களும் நிறைய வார்த்தைகள் வாக்கியங்களை யோசித்து கணமாக இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இதே கேள்வியில் வளைகோல் பந்தாட்டத்தை விளையாடும் வீரர்களின் தொகுப்பு அப்படின்ட்டு இருந்துருந்துச்சுன்னா அது கணம். இந்த நன்றாக அப்படின்ற வார்த்தை நன்கு வரையறுக்கப்பட்டதாக இல்லை, அதனால் அது கணம் இல்லை. இதுபோல் கணமாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க கற்றுக்கங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, கணக்கை எளிமையாக கற்றுக்கங்க. அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூவின் ஷியோர்.